வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிகாரி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை திரியோதசி பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஆறு வரை சதுர்தசி பின்பு அமாவாசே நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி ஐந்து வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் அமிர்தயோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் உத்ருட்டாதி ரேவதி மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே இன்று உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் மன வலிமையுடனும் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி சந்தர்ப்பங்கள் உண்டாகும் பரணி பிரச்சனைகள் நீங்கும் கிருத்திகை நிம்மதி கிடைக்கும் மொத்தத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இன்று எண்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ரபகவான் பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் சுக்ர சுக்ரஜோதயாத் ரிஷபராசி நேயர்களே இன்று பொருள் வரவுகள் தாராளமாகவே இருக்கும் தேகநலனில் நல்லவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான முயற்சிகள் தொடங்கும் விஷயத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஒற்றுமைகள் மேலோங்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் ஆறு அஞ்சு நேரம் கிருத்திகை சந்தோஷம் ஏற்படும் ரோஹிணி அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் மிருகசுரேஷம் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று எண்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதன ராசி நேயர்களை இன்று பொருள் வரவுகள் தாராளமாகவே இருக்கும் தேகநலனில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கி முன்னேற்றங்கள் உண்டாகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் சுபச்செய்திகளும் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் மிருகசிரீஷம் சந்தோஷம் ஏற்படும் திருவாதிரை முன்னேற்றங்கள் உண்டாகும் புனர்பூசம் நல்ல செய்திகள் கிடைக்கும் மொத்தத்தில் மிதனராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி இணையீர்களே இன்று மனதிற்கு பிடித்தவர்களுடன் சில மனக்கசப்புகள் உருவாகும் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான மாற்றங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் புனர்பூசம் வெற்றிகள் கிடைக்கும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயில்யம் அலைச்சல்கள் உண்டாகும் மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே இன்று எடுக்கும் காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் சொந்த பந்தங்களின் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபார வளர்ச்சிக்காக புதுவிதமான அனுபவங்களை கையாண்டு வெற்றிகளும் காண்பீர்கள் வருமானம் லாபகரமாகவே இருக்கும் சேமிப்புகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் மகம் உதவிகள் கிடைக்கும் பூரம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எழுபத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் ராசி நேயிர்களை இன்று குழந்தைகளின் மூலம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சொந்த பந்தங்களின் மூலம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் உருவாகும் பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் போராடி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும் கடன் சுமை குறைய பெற்று நிம்மதி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் பிரச்சினைகள் ஏற்படலாம் ஹஸ்தம் வெற்றிகள் கிடைக்கும் சித்திரை நிதானம் தேவை மொத்தத்தில் கண்ணிராசி நேயர்களுக்கு இன்று எண்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதயா துலாம் ராசி நேயர்களை இன்று சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷமும் அடைவீர்கள் பிள்ளைகளின் மூலம் நல செலவுகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் தேகநலன் சீராகி நிம்மதி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை பிரச்சனைகள் நீங்கும் சுவாதி உதவிகள் கிடைக்கும் விசாகம் தேகநலன் சீராகும் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் நேயர்களே இன்று குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் மூலம் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்களும் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு நிம்மதி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் சந்தோஷம் ஏற்படும் ஹனுஷம் உதவிகள் கிடைக்கும் கேட்டை ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும் மொத்தத்தில் விருச்சிக நேயர்களுக்கு இன்று எழுபத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களே இன்று உடன் பிறந்தவர்களின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இறந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாகவே இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் பிரச்சினைகள் தீரும் பூராடம் திருப்திகரமான சூழ்நிலைகள் உருவாகும் உத்ராடம் அலைச்சல்கள் அதிகமாகும் மொத்தத்தில் ராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் நட்பு வட்டாரத்தின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அலைச்சல்களின் மூலம் சந்தோஷமான தருணங்கள் நிகழப்பெறுவீர்கள் வீட்டு தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்ராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் முன்னேற்றம் ஏற்படும் அவ்விட்டம் நினைத்தது நிறைவேறும் மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இன்று எண்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லது நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய தீமிகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே இன்று பொருள் வரவுகள் தாராளமாகவே இருக்கும் இருப்பினும் செலவுகளும் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி சுபமான முடிவுகள் கிடைக்கப்பெறுவதற்கு சில தடைகள் ஏற்படலாம் நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்களும் உண்டாகும் குடும்பத்தில் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் வீட்டில் சந்தோஷம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் மன நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவ்விட்டம் முன்னேற்றமான நாள் சதயம் வெற்றிகள் கிடைக்கும் பூரட்டாதி வளர்ச்சிகள் உண்டாகும் மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி டன்னோ குரு பிரஜோதயா மீன ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் நடைபெறுவதால் எந்த செயலிலும் தடை தாமதங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்தும் போது யோசித்து செயல்படவும் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது எதிலும் நிதானமாகவே செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும் உத்திரட்டாதி விட்டு கொடத்து செல்லவும் ரேவதி கடமைகள் அதிகமாகும் மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு இன்று ஐம்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க